புதிய அரசியல் யாப்பின் இடைக்கால அறிக்கை தொடர்பான 4வது நாள் விவாதம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்றது. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அமைச்சர் திகாம்பரம் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற நிர்வாக அதிகார பகிர்வில் இருந்து பின்னிலைப்படுத்தியிருக்கும் மலையக தமிழ் மக்களுக்கு அரச பொருள் நிர்வாக முறையை நாம் அரசியலமைப்பு மாற்றத்தின் ஊடாக எதிர்பார்க்கின்றோம். தோட்டங்கள் என்னும் நிலையில் இருந்து எமது மக்கள் வாழும் பிரதேசங்களை கிராமங்களாக மாற்றப்பட வேண்டும். அதனை புதிய அரசியலமைப்பில் உறுதி செய்ய வேண்டும். இதேவேளை நாட்டை பிளவுபடுத்தும் எந்த ஒரு கோரிக்கையையும் ஒருபோதும் தாம் முன்வைக்கவில்லை என தெரிவித்த அமைச்சர் அவ்வாறான கோரிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கியதும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். நாட்டை பிரிக்கும் கோரிக்கையை எப்போதுமே முன்வைத்தவர்கள் அல்ல, இல்லை அதை ஆதரித்தவர்களும் இல்லை. அதே நேரம் எங்களுக்கு இலங்கை பிரஜ உரிமை வழங்குங்கள் என்ற கோரிக்கையின் ஊடாக எங்களை முழுமையான இலங்கை பிரஜைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் எமது தொடர்ச்சியான கோரிக்கையாக இருந்து வந்துள்ளது. நாட்டில் பௌத்த மதத்திற்கு வழங்கப்படும் முன்னுரிமை ஏனைய மதங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய அமைச்சர் திகாம்பரம், இனியொரு யுத்தம் நாட்டில் இடம்பெறாமல் இருப்பதனையும் புதிய அரசியலமைப்பு உறுதி செய்ய வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என கோரிக்கை இந்த நாட்டின் பெரும்பாலான மக்களின் கோரிக்கையாக இருந்தால் அது அவ்வாறே இருந்து விட போதிலும் எங்களுக்கு ஆட்சேபன் இல்லை. ஆனால் நாட்டில் வாழ்கின்ற ஏனைய மதங்கள் இனங்களின் சுதந்திரமாக பாதிக்காத வரையில் அவர்களை முழுமையான இளைஞர்களாக ஏற்றுக்கொண்டு நாட்டின் அனைத்து மதங்களுக்கும் சமமான அதிகார பகிர்வினை வழங்கி எதிர்காலத்தில் இன்னும் ஒரு யுத்தம் ஏற்படாத அமைதியான நாடாக இலங்கை அமைய வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். அதனை இந்த அரசியலமைப்பு மாற்றம் செய்யும் முறையின் ஊடாக நாம் கண்டடைய வேண்டும்.